வணக்கம் viewers இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடியது என்ன அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் னு சொல்லக்கூடிய துரித உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு என்னென்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறதை ஆராய்ச்சியிலயும் அது மட்டும் இல்லாம ரியல் டைம்ல நடந்ததையும் இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத முதல் முறையா நம்ம வாகை தமிழ் சேனல்ல பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான உணவு பழக்கவழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சிட்டு இருக்கோம் 10 ஆண்டுகள் தொடர்ந்து நொறுக்கு தீனியை வந்து ஒருவர் சாப்பிட்டுட்டு இருந்தாராம் அதாவது துரித வகை உணவு மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காது கேளாமை பார்வை இழப்பு போன்ற பல பாதிப்புகளுக்கு எதிர்கொண்டிருக்காங்க இந்த அதிர்ச்சி சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படினு கேட்டிங்கன்னா இங்கிலாந்து நாட்டுல நடந்துருக்கு 19 வயதாக இந்த இளைஞனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண் கோளாறு அதுக்கப்புறம் காது கேளாமை இந்த பிரச்சனையினால அவஸ்தைப்பட்டிருக்காரு இவர் எங்க இருக்காரு அப்படினா அங்குள்ள வந்து பிரிஸ்டல் நகர்ல தன் பெற்றோரோட வசிச்சிட்டு இருந்திருக்காங்க இவருக்கு 7 வயதில இருந்தே இந்த துரித உணவான ஃபாஸ்ட் ஃபுட் மேல ரொம்ப அடிமையா இருந்துட்டாரு வீட்ல சமைக்கப்படும் உணவுகளை விட ஃபாஸ்ட் ஃபுட் சொல்லக்கூடிய நொறுக்கு தீனி வகைகளை அதிகமா எடுத்துட்டு வந்திருக்காங்க உணவுகளை இந்த உணவுகளை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தனால இவருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டதா சொல்லப்படுது இது பற்றி அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லும்போது என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 7 வயதா இருக்கும்போது வீட்ல உணவு சாப்பிடுவதை நிறுத்திட்டாராம் துரித வகை உணவு மட்டுமே சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் காய்கறிகளை பார்த்தாலே தனக்கு பிடிக்கலன்னு கூறிட்டாங்க அதாவது அதுக்கு ஒரு அடிமை மாதிரி ஆயிட்டாங்க அந்த டேஸ்ட்டுக்கு ஆனா வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிய போது மதிய உணவு சாப்பிடாம அப்படியே கொண்டுட்டு வந்தறதாவும் சொல்லியிருக்காங்க ஊட்டச்சத்துக்கள் கொண்ட உணவுகளை தவிர்த்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லக்கூடிய துரித உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிட்டதனால உடல்ல வந்து பாதிப்புகள் ஏற்படுதா அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க 14 வயதிலேயே காது கேக்கும் திறன் வந்து குறைந்து போயிட்டதா அவங்க சொல்றாங்க அது பிறகு வந்து பார்வையும் மங்க தொடங்கிடுச்சு இப்போ நிலைமை வந்து ரொம்ப மோசமாகவும் கடும் பாதிப்புகளுக்கும் ஆளாகி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவருக்கு பிடித்த அதாவது சாண்ட்விச் அது மட்டும் இல்லாம பல வகைகள் நிறைய கொடுத்தோம் அவர் எடுத்துக்கலேனும் அதாவது கீரை வகைகள் காய்கறி வகைகளை தொடர்ச்சி அவர் எடுத்துக்காம இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இதுல வந்து அடிமை ஆயிட்டாருன்னு அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க இது வந்து பொதுவா வந்து துரித வகை உணவுகளை சாப்பிட்றதுனால உடல் பருமன் வந்து அதிகமாகும்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இவருக்கு வந்து ரொம்ப ஒல்லியா தான் காணப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து இவருக்கு வந்து 19 வயது ஆகுது ஆனா இவர் வந்து என்ன பண்ணா ஆர்பிட் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு விதமான உணவு கோளாறு நோயால வந்து பாதிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அது என்ன ஆர்பிட் அப்படினு சொன்னீங்கன்னா இத்தகைய பாதிப்புக்கு ஆளானவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா குறிப்பிட்ட வாசனை சுவை கொண்ட உணவுகளை வந்து வெறுத்து ஒதுக்குவாங்களாம் அல்லது குறிப்பிட்ட வெப்பநிலை கொண்ட உணவுகளை மட்டும்தான் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது கொஞ்சம் வித்தியாசமான நோயா தான் இருக்குன்னு சொல்லலாம் ஆக மொத்தத்துல எது எப்படி இருந்தாலும் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லக்கூடிய துரித வகை உணவுல நிறைய வந்து ரசாயன பொருட்கள் வாசனைக்காகவும் அது மட்டும் இல்லாம கலருக்காகவும் சேர்த்துறாங்க அட்ராக்ட் பண்றதுக்கும் அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத உண்மை அப்படிங்கிறது நம்ம நம்ப வேண்டியதுதான் கண்டிப்பா எல்லாருக்கும் இது விஷயம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்குள்ளார நம்ம அடிமைகளாயிடுறோம் காரணம் என்ன அப்படின்னா அதுல கிடைக்கக்கூடிய சுவைத்தன்மை அந்த சுவைக்கு வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் விஷயங்களை சேர்த்துறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி துரித வகைன்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை சாப்பிட்றதுனால காது கேளா தன்மை மீண்டும் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்வை கோளாறு இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு நம்ம அவஸ்தை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மை சம்பவம் மூலமாக நம்ம இப்போ தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டோட டேஸ்ட்டை வந்து அதிகமாக கொடுக்காம நம்ம இயற்கை உணவு வகைகளை கொடுக்கறதன் மூலம் அவங்களுக்கு வந்து என்னதுன்னா இந்த பார்வை குறைபாடு அது மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க